எஸ்எம்பி பாரம்பரியம் மாறாத நலவாகம் தினந்தோறும். வெல்கம் டு சின்னாஸ் டைம். இது சுலபமாய் சுவையாய். இன்னைக்கு நாம பார்க்க போறது எக் சில்லி 95. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வேக வைத்த முட்டை 5, முட்டை 1, அரைத்த பச்சை மிளகாய் 2, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 8 பல், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 1/4 கப், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல வேக வச்ச முட்டையிலேருந்து மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சிடலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடியாக நறுக்கிக்கலாம். எஸ்எம்பி பாரம்பரியம் மாறாத நலபாகம். இத ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம். இது கூட அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாம். அரைச்ச பச்சை மிளகாய் 2 இதோட சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சால்ட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு கடலை மாவு 1/4 கப் இதோட சேர்த்துடலாம். நான் எஸ்எம்பி கடலை மாவு சேர்த்துருக்கேன். எஸ்எம்பி கடலை மாவு ஹைஜீனிக்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கரம் மசாலா இதோட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்ன உருண்டையாக பிடித்து பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கிய பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அப்படியே 3 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இதையெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு பொரித்த உருண்டையை இதோட சேர்த்துடலாம். காரத்துக்காக 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ சூடான சுவையான எக் சில்லி 95 ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த ரெசிபியை ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைகளிலிருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வித்தியாசமான இதுவரைக்கும் சாப்பிடாத டேஸ்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹெல்தி ஃபுட்டில் நம்பர் 1 எஸ்எம்பி. பாரம்பரியம் மாறாத நலபாகம்.